டைமென்ஷனுக்கு தகுந்தப்பல ஃப்ளோ வந்து ஸ்லோ ஸ்பீடு மீடியம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அது போக என்ட்ரி கைடு கொடுத்துருக்காங்க. இந்த கைடை வந்து நாபை நீங்கள் லூஸ் பண்ணிட்டு இதை ஃபுல் டவுன் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ளோ வந்து ஸ்டாப் ஆயிரும். இதை நீங்கள் ப்ராடக்டோட டைமென்ஷனுக்கு ஏற்றாப்புல ஹைட் வேரியேஷன் பண்ணி வச்சுக்க முடியும். அப்போ உங்களுக்கு ஃப்ளோ வந்து இதுலேயுமே கண்ட்ரோல் ஆகும். அப்போ உங்களுக்கு கேலிப்ரேஷன் இன்னும் அக்யூரஸி கிடைக்கும். இதுவுமே டைமென்ஷனுக்கு தகுந்தாப்புல ப்ராடக்டோட டைமென்ஷனுக்கு தகுந்தாப்புல அட்ஜஸ்ட் பண்ணி இதுதான் வந்து கிராம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸ்லோ மீடியம் ஃபாஸ்ட்னு மூணு ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீடு வந்து வைப்ரேட்டிங் ட்ரே இருக்கும் உள்ள, அந்த வைப்ரேட்டிங் ட்ரேயோட ஸ்பீடு வந்து வேரி பண்ணுறதுக்காண்டி. டிபெண்ட் ஆன் ப்ராடக்ட், நம்ம ப்ராடக்டோட டைமென்ஷனை பொறுத்து இந்த ஸ்லோ மீடியம் ஃபாஸ்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து தினை தான் போட்டிருக்கோம், அது நார்மலாகவே சின்ன சின்ன சைஸாக இருக்கும், ஃப்ளோ அதிகமாக இருக்கும். அதனால வந்து நம்ம ஸ்லோவே கொடுத்துக்கலாம். 10 கிராம் செட் பண்ணியிருக்கோம். அது போக ஜஸ்ட்டு நம்ம இது மட்டும் அப்ளை பண்ண, இதில் வந்து ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராம் செட் பண்ணணும், ப்ராடக்ட்டுக்கு தகுந்தாப்பில் ஸ்லோ மீடியம் ஃபாஸ்ட்டுக்கு வைப்ரேட்டர் வந்து செட் பண்ணிக்கணும். ஜஸ்ட்டு ஸ்டார்ட் கொடுத்தா போதும், ட்ரே வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சோம் இல்லை. ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வைப்ரேட்டிங் ட்ரே இருக்கு இல்லையா, இந்த வைப்ரேட்டிங் ட்ரே வழியாக உள்ளே வந்து கொட்ட ஆரம்பிச்சிடும். கண்டெய்னர் அந்த ஒயிட் கலரில் இருக்கிறது தான் வெயிங் கண்டெய்னர், அந்த கண்டெய்னருக்குள்ளே கொட்ட ஆரம்பிச்சிடும். உள்ள வச்சிங்கன்னா போதும், ப்ராடக்ட் வந்துடும், அடுத்தடுத்து அது கவுண்ட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி ப்ராடக்ட் வந்து இங்கே கம்மி, இந்த ப்ராடக்ட் வந்து ஃப்ளோ கரெக்டாக இருக்குது, நம்ம வச்சுருக்க கிராம் வந்து கரெக்டாக இருக்குது, 10 கிராம் வந்திருக்கு அப்படின்னா சிங்கிள் பீப்பில் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும் அலாம். அதே வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் எக்ஸஸாக கொட்டுது அப்படின்னா லாங் பீப் வந்து எடுத்துக்கும். எவ்வளோ வந்து நம்ம பேக் பண்ணியிருக்கோங்கிறது, அதாவது எவ்வளோ ஃபில் பண்ணியிருக்கோங்கிறத இதில் காமிச்சிடும். 13 கவுண்ட் வந்து நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் 0 பண்ணுறதுக்கு இதை கிளியருங்கிறத கொடுத்துடலாம், டெலிட். இந்த டெலிட் கொடுத்தீங்கன்னா இங்கே டெலிட் ஆயிரும், கவுண்ட் வந்து 0 ஆயிரும் டெலிட் கொடுத்தீங்கன்னா. இதே கிளியருங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா வேயிங் இருக்கு இல்லையா உள்ள, அது வந்து 0 ஆயிரும். இது நம்ம கிளியர் கொடுக்க தேவையில்லை. இன்கேஸ் இப்போ வந்து ப்ராடக்ட் உள்ள இருக்கு, இதை நீங்கள் டேர் பண்ணுறது மாதிரி உள்ள ப்ராடக்ட் இருக்கப்பே கிளியர் கொடுத்தீங்கன்னா டேர் ஆனது மாதிரி ஆயிரும், சரிங்களா? அதனால இது கொடுக்க தேவையில்லை. போக பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டுக்கும் ஸ்டாப்புக்கும் டிஃபால்ட்டாக ஒரே பட்டன் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டார்ட்ல இருக்கு, இண்டிகேஷன் உங்களுக்கு க்ரீன் கலர் எரியும், ரெட் எரிஞ்சிடும். டிஸ்சார்ஜ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வேயிங் கண்டெய்னர் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிறப்ப அந்த ப்ராடக்ட் நம்ம அவுட்புட் எடுத்துக்க முடியும். ஹாப்பரில் இருக்க எல்லா ப்ராடக்டையும் நீங்கள் வெளில எடுக்கணும் அப்படின்னா எம்டி கொடுக்கணும். இதை எம்டி கொடுத்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டுமே வெளியே வந்துடும். இங்கே வாங்க, இப்போ கொஞ்சம் ப்ராடக்ட் உள்ளே இருக்குது, மறுபடியும் நீங்கள் செகண்ட் டைம் அமுக்குனீங்க எம்டி அப்படின்னா மறுபடியும் அதுவே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு அதையும் எம்டி பண்ணிடும். இது ரொம்ப மைனூட் ப்ராடக்டாக இருக்கிறதுனால வரல, அதனால் நம்ம ஸ்டாப் கொடுத்துக்கலாம். ஸ்டாப் கொடுத்து ஸ்டாப் பண்ணிட்டு ஜஸ்ட்டு மேலே இருக்க ஹாப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவல் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க, இதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த ஹாப்பர் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் இருக்கிறத நம்ம ஒரு ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிட்டு வேயிங் கண்டெய்னரில் உள்ளே விட்டுறலாம். ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணி, ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணி வேயிங் கண்டெய்னரில் போட்டிங்கன்னா நீங்கள் ஆஸ் யூஷுவல் இங்கே வந்துட்டு நீங்கள் டிஸ்சார்ஜ் கொடுத்தீங்கன்னா வேயிங் கண்டெய்னர் ஓப்பன் ஆயிரும், அப்புறம் உங்களுக்கு ப்ராடக்ட் எல்லாத்தையுமே வெளில எடுத்துக்க முடியும். இந்த மிஷினோட ஆப்ரேஷன் அவ்வளோதான்.
மறுபடியும் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணுறது, அதே மாதிரி மேலே டாப் மூடிட்டு